ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம களி கிண்டி சாப்பிடலாம்னு பண்ணி நினைச்சிங்க அம்மா? நான் களி கிண்டி சாப்பிடலான்னு கேவுரு ராக்கி மாவுல. ராகி மாவுல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ராகி மாவுல கலிக்கின்றது தான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். கரெக்டா, நாங்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறோம். நான் சாப்பிட்டது எல்லாம் சாப்பிட்டுக்கிறோம், நீங்க தான் சாப்பிட்டுக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கோசம் விருப்பிட்டு நான் செஞ்சு தரேன். சரிம்மா, வா பாக்கலாம். உனக்கு யாரு இந்த ஐடியா சொன்னது? ஏன், எங்க அப்பா சொல்லுவாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, நானும் பாத்துக்கிறேன். நீ பாத்துருக்கியா? நான் தான் சாப்பிட்டுக்கிறேன் சொல்றேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கலிக்கின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிட்டு பாக்கலாம். இப்ப வந்து அடுப்பு பத்த வச்ச நேரம் தான், காஞ்ச ஒரு கொஞ்சமா இருக்கு, கொஞ்சம் புடிச்சிச்சு. பத்த வச்ச உடனே எண்ணெய் எண்ணெய் ஊத்துல, பேப்பர் வச்சே பத்த வச்சிட்டேன். ரவு நோய் போட்டுக்கிறோமா, ஏன் நோய் என்ன கொஞ்சம் கட்டியா வரும், அதனால கூழ் தழுவினாலும் நோய் போட்டு கூழ் தழுவாங்க. ஏன்னா கம்பு போறதுல போட்டாங்கன்னா நோய் போட மாட்டாங்க, கம்பு போல நோய் போட்டு கூழ் தழுவாங்க. சூப்பரா இருக்கும். நம்ம அது மாதிரி கொஞ்சமா ரவுன் போட்டுக்கலாம். போதுமா? போதுமா. என்னம்மா? என்னம்மா ரெடியா? உலக்காய் இது நம்ம மாவு கொட்டி கிண்டிக்கலாம். இதுதான் மாவு, இது துடுப்பு துடுப்பு. அரிசி நல்லா வெந்துச்சா? கிண்டிலே இருக்கணுமா? ஆமா, நான் கட்டி கட்டியாயிடும். கடி கட்டி ஆரம்பிச்சிருக்கு. கிண்டவே முல்ல சன்யா, கட்டியா இருக்குதா? நான் அப்பயே கொஞ்சம் உப்பு போடுறேன்னா எப்போ சால்ட் தான் போட்டுறேன், சரியாயிடும்னா அந்த சூட்டுக்கு சரியா பண்ணும். நீ கிண்ட ஆரம்பிச்சிட்டியா? களி கிண்ட வச்சிட்டாங்க. களி கிண்ட வச்சிட்டாங்களா? பாவம், நல்லா இருக்கும். ஆனால் டைட்டாக இருக்கும் களி கிண்டா. இது வந்து கூழ் போல ஆற வச்சுலாம் சில அப்படியே சுட்டு சாப்பிடலாம். இது வந்து ஒரு வேலை சாப்பாடு திட்டமாக இருக்கும், அந்த மாதிரி சைஸ் செய்வாங்களே. நல்லது உடம்புக்கான ஹெல்த்துக்கு. கஷ்டப்பட்டு அம்மா கிண்டிட்டு இருக்காங்க, நானும் கூட ஹெல்ப் பண்ணுறேன். களிக்கு வந்து கருவாட்டு குழம்பு, நண்டு குழம்பு வச்சா டேஸ்டா இருக்கும். அதை விட மல்லாட்டு பச்சடி டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து மல்லாட்டு பச்சடி தான் செய்ய போறோம். நான் வாய் எப்படி செய்யணும் பாக்கலாம். களி ரெடி ஆயிடுச்சு. என்னம்மா பண்ற? இந்த பேர் மல்லாட்டு பேரு இன்னைக்கு சுத்தம் பண்ணிட்டான். ஆமா, வர மிளகா ரவுண்டு புளி. சரி அம்மா, என்ன மல்லாடி செட்னி புளி வைக்கிற? புளி வச்சா நல்லா காரமாவும் புளிப்பாவும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சட்னி கெடாது அவ்வளவு சீக்கிரத்துல, நல்லா இருக்கும். நல்லா லைட்டா ரவுண்டு ஒரு கொட்டை புளி சட்னி அடிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா. இந்தம்மா களி ரெடி ஆயிடுச்சா? நாலு இருந்து வந்து. ஆமா, களி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரெண்ட்ஸ், சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சட்னி ரெடி பண்ணி தந்துட்டேன். தாழ்ச்சியை தந்து ரெடியாவே சட்னி. ஆஹா, நாலு உருண்டை களி கட்டியா அழகா இருக்குத்தியா? கல்தான் இல்லாத உண்டியா? சரி சரி, சாப்பிட்டு பார்க்கமா எப்படி இருந்தா? சாப்பிடலாமா, டேஸ்டா தான் இருக்கும். இந்த போர் அப்பாவுக்கு ஒரு உண்டை, உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. சரி சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா களிக்கிண்டி அப்புறம் வந்து சட்னி மல்லாட்டு சட்னி அரைச்சி தந்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்லி சொல்ல சொல்லி இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி சொல்ல சொல்லலாம். என்ன சனா, டேஸ்ட் நல்லா இருக்குதா? அதான் நாங்களே விட்டு அப்படி தான் விட்டோம். சட்னி செம்ம டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். களி ரொம்பவே டேஸ்டாக இருக்குது, உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சட்னி தொட்டு சாப்பிடுவே எப்படி தான் அம்மாவுக்கு இப்படிலாம் தோணுது? நான் சாப்பிட்டுக்குறோம்மா. வேற லெவல்.
நீயும் சாப்பிடுவ சாப்பிடுறமா என்னம்மா களிக்கிண்டு சாட் நான் களிக்கிண்டுன்னா நான் சாட்டு பழம் ரெடி எடுத்துட்டு இருந்தேன் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதா சாட்டு பார்த்துட்டே இருந்திருக்க மாதிரியே காரம் எல்லாமே செம்ம டேஸ்டாகவே இருக்குது கட்டியாக தான் இருக்கும் இப்போதான் நாங்கள் கூழ் தோட்டம் இப்படி தான் கட்டியாக கூழ் எடுத்து போட்டு குழம்பு தொட்டு சாப்பிடுவோம் டேஸ்டாக இருக்குதுலம்மா எனக்கே இது சாப்பிடும் போல தான் இருக்கு நீ சாப்பிடு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து களிக்கிண்டி சூப்பராக சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது மட்டும் இல்லை சட்னிக்கு காம்பினேஷன் சொல்லவே தேவை வெறித்தனமாக இருந்தது அம்மா உனக்கு எப்படி இருந்தது களி எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குதுமா ரொம்ப பிடிச்சிக்குதா நான் சாப்பிட்டுக்கிறேன் நாங்கள் சாப்பிடாத சின்ன பிள்ளையில இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சாப்பிடாத மாட்டோம் நாங்கள் பிடிக்கல எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் சொல்லுவோம் அதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் சாப்பிடுமா நெல்லுதுமா சோறுலாம் சாப்பிடக்கூடாதுனாங்க ஏமான்னு கேட்டால் சோர்த்து சாப்பிட்றவங்க வந்து சொத்தையும் களி சாப்பிட்ற கூழ் களிலாம் சாப்பிட்றவங்க வந்து குண்டாக இருப்பாங்க சும்மா சொல்லி சொல்லி எங்களுக்கு சாப்பிடுவோம் சோறு சாப்பிட்றவங்களும் சொத்தை களி சாப்பிடுவோம் அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாமே சும்மா சொல்லக்கூடாது எல்லாமே வந்து கூழ் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் இன்னமும் வந்து இருக்காங்க வரவு வச்சு சாப்பாடு தேனை வச்சு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டாங்க அதுதான் சொல்லுவாங்க எங்கள் ஆயெல்லாம் 105 வயசு வரைக்கும் இருந்தாங்க ஆமாம் நானே பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஆயாவை அம்மாவோட தாத்தாவோட அம்மாவை அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் நண்டு வீடியோ போட்டோம் இல்லையா அது வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க இது வந்து புரட்டாசி மாதம் இல்லையா நீங்கள் ஏன் கவுச்சி சாப்பிட்றீங்க விரதம் இல்லையா சொல்லி ஏன் புரட்டாசி மாதத்துக்கு விரதம் இருக்க மாட்டேங்கிறேன் நீயே சொல்லு நான் விரதம் இருப்பேம்மா மூணாம் சனிக்கிழமை வரைக்கும் இருப்பேன் நான் ஆயா சேர்த்துட்டாங்க இல்லையா தீட்டுன்றதுனால விரதம் எல்லாம் சாமிலாம் படைக்க முடியாது நம்ம வந்து ஒரு வருஷம் சனிக்கிழமை சாப்பிட முடியாது விநாயகர் சதுர்த்திக்கு முட முடியாது எதுவுமே இந்த வருஷம் இந்த ஒரு வருஷம் ஆகாது எந்த ஒரு நல்ல விசேஷம் நம்ம கொண்டாட முடியாது அதனால சரின்னு சாப்பிட்டோம் நாங்கள் இல்லைன்னா சாப்பிட்ருக்க மாட்டோம் புரட்டாசி மாதம் நாங்கள் விரதம் கண் இருப்போம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு இதுதான் காரணம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராவதுலாம் அந்த களி பிடிக்கும் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து எனக்கு வந்து அம்மா செஞ்சு கொடுத்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வந்து எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க சன்னாக்கு வந்து நான் செஞ்சு கொடுத்துக்கிறேன் ஆமாம் நான் வந்து கற்றுக்க வேண்டியது ரொம்ப ஈஸி நானே வந்து சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படி தான் நினச்சேன் ரொம்ப ஈஸி ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இந்த தண்ணி சுரை வச்சு அதில் வந்து கொஞ்சம் அரிசி இல்லைன்னா கம்பு இருந்தாலும் கம்பு போடலாம்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க கம்பு போடுவாங்க களிக்கு போட மாட்டாங்க போட மாட்டாங்களா வந்து அரிசி போட்டாங்க அம்மா அப்புறம் அரிசி போட்டு ஒன்று போட்டுக்கலாம் நொய் இல்லை நான் தான் அரிசி சொன்னேன் நொய் போட்டு அது நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறமா வந்து மாவு கூட்டுவாங்கல்லம்மா அம்மா உப்பு போட மறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஒன் மிஸ்டேக் அது வந்து சால்ட்டு போட்டுக்கலாம் சரியா இருந்தது அந்த அளவுக்கு சால்ட்டு சரியாயிடும்ல அந்த சால்ட்டு போட்டால் நல்லா வேந்தது எந்த குறையும் இல்லை ஆமாம் டேஸ்ட்டாக இருந்தது அதெல்லாம் இருக்கா நான் சொல்லிட்டு இப்போ நிறைய பேருக்கு தெரியாது நான் அம்மா வந்து நானே கேட்கல அம்மா வந்து சொன்னாங்க செஞ்சு தரமாக சொல்லிட்டு சரி செஞ்சு தரமா சொல்லிட்டு சொன்னால் அதே அம்மா செஞ்சு கொடுத்துறாங்க மல்லாட்டு சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மெயின் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து மல்லாட்டு மல்லாட்டு சட்னி தான் இதெல்லாம் இப்போலாம் யார் சாப்பிட்றாங்க எல்லாம் மறந்துட்டாங்க எல்லாம் புது புது ஐட்டு தான் பார்த்து சாப்பிட்றதுனால இது ஃபுல்லாக மறந்துட்டாங்க அதான் இதனோட அருமை தெரியல அவங்களுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வந்து போயிட்டு வரேன் டாடா பாய் டாடா பாய்